தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய சகாப்தமாக விளங்கியவர் பாலச்சந்தர், இயக்குனர் சிகரம். அவர் வந்து இன்றைக்கி நாம் ரசிக்கிற, நாம் மனதில் வைத்து கொண்டாடுகிற பல நடிகர் நடிகைகளை உருவாக்கினவர், குறிப்பாக ரஜினி, கமல். அவரை பற்றிய புத்தகம்தான் சிகரம். எவ்வளோ பெரிய புத்தகம் பாருங்கள், தலைவாணி சைஸுக்கு இருக்குது. இந்த புத்தகம் வந்து டிஸ்கவரி புக் பேலஸில் கிடைக்குது. திரிசக்தி பப்ளிகேஷன் தயாரித்த புத்தகம், 600 ரூபா. இசைக்கவி ரமணன் அவர் எழுதின புத்தகம் இது. ப்ளூ ஓஷன் பப்ளிகேஷன்ஸ் இதை போட்டிருக்கிறாங்க, 2வது பதிப்பாக. இந்த ரமணனை பற்றி பாலச்சந்தரே சொல்கிறார், அதாவது என்னென்னா, இவர் வந்ததுனால தான் நான் இந்த புத்தகத்துக்கே நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். வேறு யாராவது என் வாழ்க்கை வரலாறு எழுதணும்னு வந்தாங்கன்னா நான் நிச்சயமாக ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டேன், அவர் எழுதுறாருன்னா நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன்னா இதில் சொல்கிறாரு. அந்த அளவுக்கு ரொம்ப மெனக்கெட்டு பாலச்சந்தர்கிட்ட பேசி வாங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பாலச்சந்தர் யாரையெல்லாம் உருவாக்குனாரோ அவங்கள்டெல்லாம் கூட பேசி உள்ள நிறைய கட்டுரைகள் இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இவ்வளோ பெரிய புத்தகத்தில் நம்ம 2 சாப்டர் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அதில் ஒன்று வந்து ரஜினி, அந்த கருப்பு தங்கத்தை எப்படி பாலச்சந்தர் வெட்டி எடுத்து கொண்டு வந்தார் அப்படிங்கிறதுக்கு. தமிழ் சினிமாவில் கோடம்பாக்கத்தில் பல கதைகள் இருக்குது, ஆனால் பாலச்சந்தரே வந்து அதை பற்றி சொல்லியிருக்கிறாரு. அது சம்மந்தமாக நம்ம இப்போ இன்றைக்கி பேசுவோம். அதாவது முதல்ல ரஜினியை பற்றி பேசுவோம், அப்புறம் வேறொரு சந்தர்ப்பத்தில் கமலை பற்றி பேசுவோம். இப்போ ரஜினி வந்து நிஜமாக இன்றைக்கி இவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்துட்டார், மிகப்பெரிய ஆளாகிட்டார். தன் மனதில் பாலச்சந்தரை கடவுளாகவே வைத்து கும்பிட்டுருக்கிறார். சில பேர் வந்து வளர்ந்த பிறகு தன்னை அறிமுகப்படுத்தியவர்களை எட்டி உதச்சிட்டு போகிறது வந்து ரொம்ப ரொம்ப இயல்பு. அதுலேயும் சினிமாவில் வந்து ரொம்ப இயல்பு, நிறைய கதைகள் இருக்குது. தன்னை உருவாக்கிய இயக்குனரை வந்து பொது இடங்களில் பார்த்தா கூட கண்டுக்காமல் போகிறவங்க இருக்காங்க. தன்னை நம்பி உழவு பணம் போட்ட தயாரிப்பாளர் ரோட்டில் கஷ்டப்பட்டு நடந்து போகும்போது கூட காரில் போகிற நடிகர்கள் கண்டுக்காமல் போயிருக்கிறாங்க. ஆனால் இன்றளவும் ரஜினி வந்து தன் மனதில் அவரை ஒரு கடவுளாகவே வச்சு கும்பிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட, ரஜினி கும்பிட வேண்டிய இன்னொருத்தர் இருக்கார். இந்த புத்தகம் படித்தவுடனே எனக்கு தோணுச்சு, யார்னா ராமுடுன்னு ஒருத்தர், பாலச்சந்தர்கிட்ட அசிஸ்டண்டாக இருந்திருக்கிறாரு. கொஞ்சம் குள்ளமான ஒரு நபர், அசிஸ்டண்ட்னா உதவி இயக்குனர் இல்லை, சும்மா எடுபடியாக வேலை பார்க்குற ஒருத்தர். பாலச்சந்தர் ஒரு முறை ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு போகிறாரு, சென்னை தரமணியில் இருக்கிற ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு. அங்கே தான் வந்து ரஜினி படித்தார். இப்போ அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு போகிறதுக்கு முன்னாடியே ரஜினி வந்து என்ன பண்ணுறாரு, பாலச்சந்தருடைய அவர்கள், அப்புறம் அவள் ஒரு தொடர்கதை, அப்புறம் மேஜர் சந்திரகாந்த், இந்த படங்களெல்லாம் பார்த்துட்டு பாலச்சந்தர் மேல் அப்படி ஒரு மரியாதை, அவரை ஒரு முறை நேரில் பார்த்துட மாட்டோமா அப்படின்னு தவித்துக்கிட்டு இருக்கிற ஒரு காலகட்டம். அப்போ பாலச்சந்தர் வந்து கெஸ்ட்டாக ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு போகிறாரு. அப்போ அங்கே வந்து ரஜினியை பார்த்த உடனே பாலச்சந்தர் மனசில் வந்து ஒரு பொறி தட்டிடுச்சு, ஆஹா இந்த பையனை வந்து நம்ம நடிக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே வந்து மாணவர்கள் கேள்வி கேட்குறது, இவருக்கு பதில் சொல்கிறது அப்படி மாதிரி இருந்திருக்கு. அப்போ ரஜினி வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு, ஒரு நடிகன் நடிப்புக்கு வெளியில், அதாவது நிஜ வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டோன்னே அதுக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு, நிஜ வாழ்க்கையில் அவன் நடிக்கக்கூடாது, அவன் தான் சிறந்த நடிகன் அப்படிங்கிற மாதிரி பாலச்சந்தர் பதில் சொல்ல, தன் வாழ்நாள் முழுக்க நிஜ வாழ்க்கையில் நான் நடித்ததே இல்லை அப்படின்னு ரஜினி சொல்கிறாரு. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறதெல்லாம் அவருடைய மனசாட்சிக்கு உட்பட்ட விஷயம். இப்போ மறுபடியும் ராமுடுக்கு வரேன். இப்போது பாலச்சந்தரும் ஃபிலிம் இன்ஸ்டியூட் வந்துட்டு போயிட்டார். போகும்போது அவருடைய ரஜினியின் கையை பிடிச்சிக்கிட்டு, உன்னை நான் இன்னொரு முறை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த இன்னொரு முறை எப்போங்கிறது தெரியாது, கடவுளே வந்து நேராக கை கொடுத்து நான் இன்னொரு தடவை உன்னை மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போனால் எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் ரஜினி இருக்கார். இப்போது நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. திடீர்னு ஒரு நாள் அந்த ராமுடுவை கூப்பிட்டு பாலச்சந்தர் சொல்கிறாரு, ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் கருப்பாக துருதுருன்னு ஒரு கன்னட இளைஞனை பார்த்தமே ஞாபகம் இருக்கா அப்படின்னா அவருக்கு தெரியல, போய் அவனை போய் தேடி பிடிச்சி கூப்பிட்டுவான் அப்படின்ட்டார். இப்போது இந்த ராமுடு வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் தேடுறாரு, பாலச்சந்தர் சொன்ன மாதிரி ஒருத்தர் அவர் கண்ணில் தென்படவே இல்லை. அவர் வந்து தேடுவதற்கு அலுப்புப்பட்டு திரும்பி போய், சார் அவனை காணும் சார்னு சொல்லியிருந்தா தமிழ் சினிமாவினுடைய வரலாறே மாறி போயிருக்கோம். ஆனால் அந்த ராமுடு வந்து சார் சொல்லிட்டாரு அப்படின்ட்டு அவ்வளவு சிரத்தையாக அவரை தேடி கண்டுபிடிச்சி, யோ உன்னை எங்கெல்லாம் தேடுறதுண்ணா அப்படின்னு பிடிச்சி திட்டிட்டு, உன்னை சார் கூப்பிட்டாரு வான்னு கூப்பிட்டு போகிறாரு. இப்போது
ரஜினி வந்து பாலச்சந்தர் முன்னாடி நிற்கிறாரு. இப்போ உனக்கு தமிழ் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு தெரியாதுங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் சீக்கிரம் கற்றுக்க அப்படின்னு சொல்லிவிட்டு, அபூர்வராகங்கள் படத்தில் உனக்கு வாய்ப்பு தரேன், சின்ன ரோல் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு பாலச்சந்தர் சொல்கிறாரு. இதுமாதிரி உனக்கு வந்து அடுத்த படத்தில் பெரிய ரோலாக தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல தான் அந்த புத்தகம் எழுதின ரமணனை வந்து நம்ம பாராட்டணும். அவர் சொல்கிறாரு, உனக்கு அடுத்த படத்தில் பெரிய வாய்ப்பு தரேன் என்றார் கொலம்பஸ், சரி என்றது அமெரிக்கா அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளவு சுவாரஸ்யமாக அந்த வரியை நான் பார்த்தேன். இப்போ ரஜினியினுடைய பூர்வாசிரம பேர் வந்து சிவாஜிராவ் கைக்வாட்டுங்கிறது தெரியும். இப்போ பாலச்சந்தர் பேசும்போது தன்னுடைய பேர் சிவாஜிராவ் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது பாலச்சந்தர் வந்து ஏற்கனவே தமிழில் ஒரு சிவாஜி கொடி கட்டி பறந்துட்டுருக்காரு, இன்னொரு சிவாஜி இங்கே தேவையில்லை, உனக்கு வந்து நான் ரஜினிகாந்த்னு பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ரஜினிகாந்த்ங்கிற பேர் வந்து மேஜர் சந்திரகாந்த் படத்தில் வர்ற ஒரு முக்கியமான கேரக்டர் பேர். ஒரு ஹோலி பண்டிகை தினத்தன்று அந்த பேரை வந்து ரஜினிக்கு வைக்கிறாரு. அதற்கப்புறம் பல ஹோலி பண்டிகைகள் வரும்பொழுதெல்லாம் ரஜினியை வீட்டுக்கு வரவழைத்து அந்த திருநாளை கேக் வெட்டி கொண்டாடி இருந்தார் பாலச்சந்தர். நிஜமாகவே ரஜினி ரசிகர்கள், லட்சக்கணக்கான ரஜினி ரசிகர்கள் ஹோலி பண்டிகையை சிறப்பாக கொண்டாட வேண்டிய நாள். ஏன்னா அன்னைக்கு தான் சிவாஜிராவ் ரஜினிகாந்தாக மாறினார். இன்னொரு சம்பவத்தை ரஜினி லைஃப்லேருந்து நம்ம சொல்லணும். சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் இருக்குது, அதை நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறேன்னா, ஒரு மாலை நாளிதழ், என்னுடைய நண்பர் வந்து அதில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அவர் வந்து ஒரு தகவல் சொன்னார். இதுமாரி எங்கள் ஆஃபீஸில் வந்து பத்திரிகை ஃபோட்டோகிராஃபர்களுக்கு இன்டர்வியூ வச்சுருந்தோம். அப்போ ஒரு பையன் வந்தான், நல்லா துருதுருன்னு இருந்தான். உடனே அவன்கிட்ட வந்து, சரிடா உன்னை நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த கமிட்டி என்ன பண்ணிச்சு, முதன் முறையாக அவனுக்கு ஒரு வேலை கொடுத்துச்சு. போய் ஹார்பரில் போய் வெளிநாட்டிலேருந்து ஒரு விசேஷமான கப்பல் வந்திருக்கு, அதை போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து அனுப்பிச்சி விட்டோம். இப்போ அவன் போயிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து வந்தான், ஒரு ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு வரல. என்னடா அவ்வளோ தூரம் போனால் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு, அட போங்க சார், நீங்கள் கப்பலை எடுக்க சொன்னீங்க, அந்த கப்பல் பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிச்சு, அப்புறம் என்ன தப்பி அதை எடுக்கிறதுன்னு வந்துட்டேன் சார் அப்படின்னா, அப்போ தான் இவங்க நினச்சாங்களாம் ஒரு அடிமுட்டால் வந்து நம்ம வேலைக்கு எடுத்துருக்கிறோமே அப்படின்ட்டு. கப்பலை பார்ப்பதை விட அந்த கப்பல் எரிவது தானே பெரிய செய்தியாக இருக்கும், அந்த அறிவு கூட அவனுக்கு இல்லாமல் வந்திருக்கான். சரி, இந்த ஃபோட்டோகிராஃபருக்கும் ரஜினிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, வரேன் ரஜினி மேட்ருக்கு. மூன்று முடிச்சு அப்படின்னு ஒரு படம், பிரமாதமான படம், ரஜினி பின்னி பெடல் எடுத்துருப்பார் அந்த படத்தில். அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு வெளியூரில் நடக்குது. இப்போது அங்கே ஆர்டிஸ்ட்டுகளுக்கு அறை ஒதுக்கணும். அப்போ ரஜினி வந்து சாதாரண நடிகர் தானே, தன்னோட அசிஸ்டண்ட் சர்மான்னு ஒருத்தரோட ரஜினியை தங்க வச்சுட்டார். ரெண்டு பேரும் ஒரு ரூமில் தங்குங்க அப்படின்ட்டு. இப்போது சர்மாவோடு ரஜினி தங்குறாரு. பார்த்தீங்கன்னா சர்மாவை தூங்கவே விடலை ரஜினி. திடீர்னு பாதி நேரத்தில் எழுப்புவாரான். எழுப்பினோடனே சர்மா அப்படியே திடுக்கிட்டு எழுந்திரிச்சோன்னே, நான் நல்லா வந்துடுவேனா, ஜெயிச்சிருவேனா எதிர்காலத்தில் அப்படின்னு கேட்பாரான். யோ நல்லா வந்துடுவ படியா அப்படின்ட்டு படுத்தா கொஞ்ச நேரத்தில் திரும்ப எழுப்புவாரான். இந்த படம் எனக்கு பெரிய பேர் வாங்கி தருமா, நான் பெரிய நடிகன் ஆயிடுவேனா அப்படின்பாரான். என்னையா இருந்தாலும் விடிய விடிய தூங்க விட மாட்டேங்கிறானேன்ட்டு மறுநாள் வந்து பாலச்சந்தர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. சார், இந்த பையனை கொண்டு வந்து எங்கள் ரூமில் போட்டிங்க, விடிய விடிய எழுப்பி இந்த மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கான் அப்படின்னொடனே பாலச்சந்தர் அப்படி சிரிச்சுக்கிட்டே சரிடான்ருக்காரு. அப்போது அந்த சர்மா ஒரு தகவலை சொல்கிறாரு, சார் அவன் விடிய விடிய சிகரெட்டு குடிக்கிறான் சார், ஒரே சிகரெட்டில் வித்தையாக காமிக்கிறான் சார் அப்படின்னு. சிகரெட்டில் வித்தையான்ருக்காரு. ஆமாம் சார், விதவிதமாக சிகரெட்டு பிடிக்கிறான் சார் அவன் அப்படின்னொடனே வர சொல்லுன்ட்டாரான். வர சொல்லி, ஏ நீ சிகரெட்டு விதவிதமாக குடிப்பியாமே அப்படின்னொடனே, ஐயோ சார் அவருக்கு முன்னாடி சிகரெட்டு குடிக்க முடியுமா சார், நான் சிகரெட்டே குடிக்க மாட்டேன் அப்படின்னு இருக்காரு. டக்குன்னு பை உள்ள கையை விட்டால் ஒரு சிகரெட்டு எங்கே குடின்ட்டாரான். இப்போது இவர் சொன்ன மாதிரி ஸ்டைலாக குடின்ட்டாரான். அப்போ தான் வந்து சிகரெட் அப்படி தூக்கி போட்டால் அப்படி போய் உதட்டில் உட்காந்துக்குது. விதவிதமாக அந்த சிகரெட்டில் ஒரே ஸ்டைலெலாம் காமிச்சோன்னே, அடடா இதை இவ்வளோ நாள் சொல்லாமல் விட்டிங்களடா எனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு, அதற்கப்புறம் வந்து சென்னையில் சொல்லி ஒரு மோஷன் கேமராவை வர வச்சு, ஏன்னா ரஜினி சிகரெட் குடிக்கிற ஸ்டைலை அழகழகாக எடுக்கணுங்கிறதுக்காகவே மோஷன் கேமராவை வர வச்சுருக்கிறாரு. வர வச்சு அவ்வளவு சிறப்பாக அந்த காட்சியை வந்து எடுத்தாராம் பாலச்சந்தர். அதற்கப்புறம் பல வருடங்கள் ஒரு தலைமுறையே வந்து சிகரெட்டு குடித்து நாசமாக போகிறதுக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்தாரு ரஜினி. அன்னைக்கு வந்து அந்த சர்மா மட்டும் அந்த விஷயத்தை சொல்லுன்னு வைங்களேன், இன்றளவும் ரஜினி வந்து அப்படிலாம் சிகரெட் குடிப்பாருங்கிற விஷயம் யாருக்குமே தெரியாமல் கூட போயிருக்கலாம். மீண்டும் அபூர்வ ராகங்களுக்கே போகுமே, ரஜினி அறிமுகமான முதல் படம். இப்போ ரஜினி வந்து ஒரு பெரிய கேட்டை திறந்துட்டு வரணும், அது வந்து பிரம்மாண்டமாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு லோ ஆங்கிளில் வச்சு
அப்படியே இந்த அப்படி லைட்டிங்கெல்லாம் செட் பண்ணி அப்படி கேட்டை திறந்துக்கிட்டு ரஜினி வருவார். வரும்பொழுது சுருதி பேதம் அப்படின்னு ஒரு டைட்டில் பாலச்சந்தர் போடுவார். இந்த சுருதி பேதம் அப்படிங்கிறதுக்கும் அபஸ்வரம்ங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அபஸ்வரம்ங்கிறது வந்து இது டிகிரேட், பட் சுருதி பேதம்ங்கிறது வழுக்கி வேறொரு நிலைக்கு போவதல் அப்படிங்கிறது தான் அதோடய அர்த்தம். அதை தான் வந்து பாலச்சந்தர் வந்து ரஜினிகாந்தை வழுக்கி வேறொரு நிலைக்கு கொண்டு போயிட்டார். அதை அந்த அந்த பாசிட்டிவான ஓப்பனிங் சொல்ல வர அந்த கேட்டை திறந்துட்டு அவர் வந்தது, இந்த தமிழ் சினிமாவினுடைய 1000 கோடி வருமானத்தை உருவாக்குகிற ஒரு மனிதன் அந்த கேட்டை திறந்துட்டு வந்ததாக தான் நம்ம எடுத்துக்கணும். ஒரு நடிகன் ஒரு இயக்குனர் அப்படிங்கிற நிலையையெல்லாம் தாண்டி ரஜினிக்கும் பாலச்சந்தருக்குமான உறவு இருந்தது இல்லை, அது வந்து ஒரு தந்தை மகனுக்கான உறவாக தான் கடைசி வரைக்கும் இருந்திருக்கு. தமிழ் சினிமாவினுடைய உச்ச நட்சத்திரமாக போய் இந்தியாவுக்கே ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து ரஜினி அடைந்தாலும் பாலச்சந்தரை பார்க்கும் பொழுது அதே பணிவு, அதே அன்பு, அதே மரியாதை, அப்படி தான் தன் வாழ்நாள் முழுக்க பாலச்சந்தருடைய வாழ்நாள் இறுதி நாள் வரைக்கும் அப்படி தான் ரஜினி இருந்திருக்கிறாரு. அது ஒரு மிகப்பெரிய பண்பு. அதாவது ரஜினி நடுவில் வந்து பல பிரச்சனைகளுக்கு ஆளானார். தொடர்ந்து படங்கள் எல்லா கூட்டமும் ரஜினியை நோக்கி போச்சு. எல்லா கம்பெனியும் ரஜினி கால்ஷீட்டு கிடைக்குமா அப்படின்னு ஓட ஆரம்பித்தாங்க. ஏன்னா அது வரைக்கும் தமிழ் சினிமாவில் சிவப்பாக இருக்கிறவங்க தான் ஹீரோ ஆக முடியுங்கிற ஒரு விஷயத்தை பாலச்சந்தர் உடைச்சார். கருப்பாக இருக்கிறவன் தண்டா அழகன் அப்படின்னு கொண்டு வந்தார். அதுக்கு முன்னாடி கண் சின்னதாக இருந்தால் கூட ஹீரோவை நடிக்க வைக்க மாட்டாங்க. ஜெய்சங்கரும் பல கட்டங்களுக்கு பிறகு தான் வந்து வந்தார். அதுக்கு காரணம் வந்து அவர் கண் சின்னதாக இருக்குங்கிற பிரச்சனை தான். அதற்கப்புறம் கண் சின்னதாக ஒருத்தர் வந்தவர்னா ரஜினி தான். ஸோ இந்த மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாற்றினவர் பாலச்சந்தர். அப்படிப்பட்ட ரஜினிக்கு ஒரே கூட்டம் தினந்தோறும் வந்து எனக்கு டேட்டு கொடுங்க, எனக்கு டேட்டு கொடுங்கன்னு தயாரிப்பு நிறுவனங்கள் வந்து விரட்டிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ பல படங்களை அவர் ஒத்துக்கிட்டு நடிக்க ஆரம்பித்து ஒரு கட்டத்தில் தூக்கம் இல்லாமல் போய் அவருக்கு மனப்பிறழ்வும் வந்துருச்சு. அந்த நேரத்தில் தான் அவர் வந்து பல இடங்களில் தகாத முறையில் நடக்க ஆரம்பித்தார். போலீஸ்காரங்களே அடிச்சிட்டார் அவர். அப்புறம் ஏர்போர்ட்டில் போய் அங்கே கலாட்டா, இப்படி நிறையா எல்லா இடங்கள்லேயும் ரஜினி குறித்த தகவல்கள் வந்து மிக மோசமாக பத்திரிகையில் வந்துகிட்டு இருந்தது. அப்போ பாலச்சந்தர் காதுக்கும் இந்த மாதிரி போயிருக்கு, ரொம்ப மோசமாக போயிட்டார் ரஜினி அப்படின்னோடனே. இப்போ பாலச்சந்தர் வந்து அவரை பார்க்குறதுக்கு போகிறாரு. போனால் ரஜினி வந்து அப்படி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கார். அப்போ ரஜினிகிட்ட உட்காந்து பேசி, அதாவது அந்த சூழ்நிலையிலையும் பாலச்சந்தருக்கு தர வேண்டிய மரியாதையை வந்து ரஜினியினுடைய இயல்பான ஒரு மனசு வந்து கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. பாலச்சந்தர் சொல்கிறதெல்லாம் ரஜினி கேட்டார். அந்த நேரத்தில் அவங்க ஒரு நாள் திடீர்னு சத்யநாராயணா அவருடைய அண்ணன் ரஜினி அண்ணன் வந்து பாலச்சந்தருக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறார். ஃபோன் பண்ணி நீங்கள் உடனே வாங்க சார் அப்படின்னொடனே பாலச்சந்தர் போனால் அங்கே வந்து டாக்டர் வந்து உட்காந்துருக்கிறாராம். இவர் ஊசி போட மாட்டேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கிறாரு. அப்போ பாலச்சந்தர் வந்து ஊசி போட்டுக்க அப்படின்னு சொன்னோடனே அவர் சொன்னாருங்கிறதுக்காக ஊசி போட்டுக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதற்கப்புறம் வந்து பாலச்சந்தர் அறிவுரையின் பேரில் ரஜினியை வந்து ரெஸ்ட் எடுக்க வச்சு ஒரு இசபல்லா ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து பாலச்சந்தரே சேர்க்குறாரு. சேர்த்து அவருக்கு ஒரு வாரம் ரெஸ்ட்டு கொடுத்த பிறகு ரஜினி வந்து பழைய நிலைக்கு போகிறாரு. அந்தளவுக்கு ரஜினியினுடைய வாழ்க்கையில் எல்லா காலத்திலும் ஒரு திருப்பு முனையாகவே பாலச்சந்தர் இருந்திருக்கிறார். அன்றைக்கி வந்து ஒருத்தனை அறிமுகப்படுத்தினோம், அவன் வளர்ந்தான், அவன் என்ன வேணாலும் ஆட்டம் போட்டு போகிறான், நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு அவர் ஒதுங்கியிருந்தாருன்னா ரஜினியினுடைய கேரியர் வேறு மாதிரி ஆகிருக்கும். ஏன்னா கூட நடிக்கிற நடிகர்களே வந்து ரஜினி கூட நடிக்கிறதுக்கு பயந்துருக்கிறாங்க. எந்த நேரத்தில் யார் அடிப்பாருன்னு தெரியாது அப்படின்னு பல பேர் வந்து ரஜினியை வைத்து படம் பண்ணுவதற்கு தயங்கி ஓடி இருக்கிறாங்க. ரஜினியின் கால்ஷீட் கிடைக்காதவர்கள், ரஜினியின் போட்டியாளர்கள் நடிகர்கள் இவங்க எல்லாருமே வந்து ரஜினி ஒரு 10% பிரச்சனையில் இருந்தாருன்னா அதை 100% பிரச்சனையாக இங்கே வந்து பிரபகண்டா பண்ணி ரஜினி பக்கமே யாரும் போக விடாத ஒரு சூழ்நிலையிலலாம் அன்னைக்கு நடந்துகிட்டு இருந்தது. அதையெல்லாம் மாற்றுவதற்கு ஒரு பெரிய காரணமாக இருந்தவர் பாலச்சந்தர். அப்புறம் இதில் இன்னொரு சம்பவம் கூட பாலச்சந்தர் சொல்கிறார். அதாவது ஐவி சசி வந்து படம் எடுத்துகிட்டு இருந்திருக்கிறார் ரஜினியும் கமலையும் வச்சு. அந்த நேரத்தில் தான் ரஜினி இவ்வளவு பிரச்சனைகளையும் பண்ணிக்கிட்டு இருந்தது. அப்போ வந்து ரெண்டு குதிரை, ஒரு குதிரையில் கமல் உட்காந்துட்டார், இன்னொரு குதிரையில் ரஜினி உட்காரணும் நான் முடியாதுன்ட்டாரன். அப்போ வேறு வழி இல்லாமல் பாலச்சந்தருக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறார் ஐவி சசி. சார் நீங்கள் சொன்னால் தான் சார் கேட்பாருன்ட்டு. அப்புறம் பாலச்சந்தர் ஓடி போய் ரஜினிக்கு சொல்லி அப்புறம் ரெண்டு பேரும் அந்த குதிரையில் உட்காந்து அந்த காட்சியை எடுத்துருக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பாலச்சந்தர் தன்னுடைய மகன் ஒருத்தன் இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணால்
நம்ம பார்த்துட்டு சும்மா இருப்போமா அப்படிங்கிற ஒரு மனநிலையிலிருந்து ரஜினியை வந்து மெல்ல மெல்ல கொண்டு வந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, ரஜினியினுடைய வாழ்க்கையிலையும் சில பிரச்சனைகள், மன வாழ்க்கையிலையும். திடீர்னு ஒரு நாள் லதா வராங்களாம், வந்துட்டு வீட்டில் பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்ட்டு அவங்க சில பிரச்சனைகள்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து ரஜினியை கூப்பிட்டு பாலச்சந்திர அட்வைஸ் பண்ணி திரும்ப வான்னு அவருடைய பூஜை அறைக்கு கூப்பிட்டு போய் ரெண்டு பேருடைய கையையும் ஒன்றா சேர்த்து வச்சு இந்த கை விலகவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதை இன்றளவும் வந்து காப்பாற்றிட்டுருக்கார் ரஜினி. ஸோ ரஜினி வந்து பாலச்சந்தரை தந்தையாக நினைத்ததும், ரஜினியை பாலச்சந்தர் மகனாக நினைத்ததும் ஒரு மிகப்பெரிய வரலாற்றுக்கு காரணமாக இருந்திருக்கு. பாலச்சந்தர் வந்து கொண்டாடப்பட வேண்டியவராக இருக்கார். இந்த புத்தகத்தை படித்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. கமலை பற்றியும் பாலச்சந்தர் சொல்லியிருக்கிறாரு, அதை வேறொரு சந்தர்ப்பத்தில் சொல்கிறேன்.